வெஜிடபிள் சப்ஜி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம். நம்ம யூஸ்வலாக வந்து குருமான்னு சொல்லி பண்ணுவோம் இல்லையா, மோரார்லஸ் அந்த மாதிரி ரெசிபி தான். ஆனால் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி அப்படிலாம் போட்டு நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆனால் கொஞ்சம் ட்விஸ்ட்டோட என்னோட ஸ்டைலில் ஒரு வெஜிடபிள் சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு திவ்யா ரெட்டி வ்ளாக்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரெசிபி டைரிஸ். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த காலிஃப்ளவரை வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி பூ பூவாக வந்து பிச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் வேண்டாத விருந்தாளிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சிட்டதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போடுறேன். நீங்கள் சால்ட்டு போடுறனாலும் போட்டுக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த கொதிக்கிற தண்ணி கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு இந்த தண்ணி வந்து லேசாக வந்து எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடணும். அதுக்கப்புறமா வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரில் இந்த தண்ணியை வந்து ஊற்றிடலாம். அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுடுங்க. ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் கழித்து வடிகட்டாதீங்க, பொறுமையாக வந்து காலிஃப்ளவரை வந்துட்டு மேலோட தேவி எடுத்துருங்க. அப்போ தான் அடியில் வந்துட்டு நம்ம வந்து அந்த புழு பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா கூட அது கீழே தங்கிடும். நீங்கள் திருப்பி கொட்டி வடிகட்டினீங்க அப்படின்னா அது இதோடையே தான் வரும். ஸோ மேலோட தேவி எடுத்துகிட்டு இதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பக்காவாக எடுத்து வச்சுக்கலாம். எப்போ காலிஃப்ளவர் பண்ணிங்கனாலும் எந்த ரெசிபிக்கும் இப்படி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பட்டாணி. நான் வந்து நைட்டு பட்டாணி வந்து ஊற வைக்க மறந்துட்டேன். காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவசர அவசரமாக பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஊற வைக்காத பட்டாணியை சுடுதண்ணியில் போட்டுட்டு 1 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க தனியாக. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஊற வைக்கலைனாலும் நம்மளுக்கு இந்த காஞ்ச பட்டாணி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்துடும். இது நான் 90% குக் பண்ணியிருக்கேன், பேலன்ஸ் வந்து குருமாவோட சேர்ந்து குக் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு பாத்திரம் இல்லை ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா சப்ஜி நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இது ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து பட்டை வகை, அதாவது 4 பட்டை 4 கிராம்பு ஒரே ஒரு இலக்காய் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வரதுக்கப்புறமா 2 பிரியாணி இலை இந்த மாதிரி 2-3 கிழிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் போடுறேன். நான் முழுசாக சோம்பு போடுறத விட இப்படி தூள் அடித்து போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் கலர் மாதிரி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து கோல்டு கலர் ஆகணும் நமக்கு வந்து அந்த சோம்பு. அதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாயும் 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பேசிக்காக சப்ஜிக்கு காரம் வந்து பச்சை மிளகாயிலேருந்து வர மாதிரி பாருங்கள். அண்ட் தென் வந்து 4 வெங்காயம். நான் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது வெங்காயம், அதெல்லாம் 4 போட்டேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா 2 போட்டுக்கோங்க. ஸோ அதை வந்து நீல நீளமாக அரிஞ்சு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும், நமக்கு கலர் வந்து மாறி வர அளவுக்கு வதக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா 2 பெரிய தக்காளி, அதையும் நீல நீளமாக அரிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் கறி, வெஜ் கறி. ஸோ இது நல்லா குக்காக இதில் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவர் குக் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம், மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டுடுறேன். நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டாலும் கூட அந்த காலிஃப்ளவரில் கண்டிப்பாக உப்பு இருக்கும். ஸோ இதில் போடும்பொழுது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அண்ட் தென் இப்போ இதை வந்து நல்லா வந்து கலரி விட்டுட்டு நல்லா வந்து மேஷ் ஆகி குக் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். தக்காளி குக் ஆகணும்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா குக் ஆகி வரும். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 கேரட்டு நிலநிலாவாக கட் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் 2 உருளைக்கிழங்கு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு மஞ்சள் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் காலிஃப்ளவர். அண்ட் தென் நல்லா வந்து தனியாக வேக வச்சு 90% குக் பண்ண பட்டாணி, இது எல்லாத்தையும் வந்து ஒன்றாவே சேர்த்துடலாம். இதில் நீங்கள் அடிஷ்னலாக வந்து பீன்ஸ், சோயா, அதான் அந்த மீல் மேக்கர் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் கூட போட்டிங்க அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்தளவு வெஜிடபிள்ஸ் தான் இருந்துச்சு கையில், ஸோ நான் அதை மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பெரிய குக்கர் எடுத்துருக்கணும், நான் வந்து இன்றைக்கி சின்ன குக்கர் எடுத்துட்டேன். இட்ஸ் ஓகே, நம்ம வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்ற போகிறோம், அதனால் இந்த அளவே போதும். இதிலே வந்து செஞ்சிடுறேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து டாப் டு பாட்டம் நல்லா கலந்துக்கோங்க. அண்ட் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது போடுறேன்.
போட்டுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம காரம் வந்து பச்சை மிளகாலந்தான் வரணும்னு முதலே சொன்னோம் இல்லையா, ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. மிளகா பொடி ரொம்ப போட்டிங்க அப்படின்னா காரக்குழம்பு ஃப்ளேவர் வந்துடும். அதனால தான் பச்சை மிளகாய் தூக்களை போட்டுட்டு மிளகாத்தூள் கம்மியாக போட சொல்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நல்லா கலந்து எடுத்துடலாம் டாப் டு பாட்டம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பை வந்து கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ மிளகாத்தூளை நல்லா வந்து கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆல் பர்பஸ் மசாலா. ஆல் பர்பஸ் மசாலா எப்படி பண்ணணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அது அவைலபிள் இல்லை, அதை பார்க்க பொறுமை இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுவீங்கள்ல கரம் மசாலா, இல்லை என்ன சிக்கன் மசாலா, எது கறி மசாலா, எது யூஸ் பண்ணுவீங்களோ அதில் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அண்ட் தென் இப்போ இந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம், நிறைய வேண்டாம். காய்கறி வெந்து வந்ததுன்னா அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ கரெக்டாக அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம் போதும். இப்போ இதை ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. எப்போ எந்த குருமா, சப்ஜி இல்லை எந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் குக்கரில் யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வேலை ரொம்ப ஈஸி ஆகிடும். அதே மாதிரி பச்சை வாசனைலாம் போய் காயும் வெந்து வரத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வெயிட் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்துட்டு நான் வந்து இதையும் நல்லா கலந்து விட்டுடுறேன். நான் நார்மல் பால், பேக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த 1 கப் அளவுக்கு ஒரு 4 தேங்காய் பதத்தை போட்டிங்கன்னா தேங்காய் பாலே வந்துடும், தேங்காய் பால் கூட ஊற்றிக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். எனக்கு வந்து தேங்காய் பால் பிடிக்காது, அதனால் நான் வந்து நார்மல் பால் தான் எப்போவுமே சேர்ப்பேன். ஸோ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அதை வந்து இந்த மாதிரி 2-3 பிச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாம். கொத்தமல்லியையும் சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்துட்டு இதை வந்து குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வைங்க. அதிகமாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக காய்கறி குழஞ்சி போயிடும். ஸோ கரெக்டாக 1 விசில் மட்டும் வச்சுட்டு நல்லா சாஃப்டாக குக்காகி குருமா வந்துடும் நமக்கு. ஸோ 1 விசில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். வெயிட் போட்டுடுறேன், 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 1 விசில் வந்துருச்சு, நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பர்ஃபெக்டாக நம்ம காய்கறியெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து சாஃப்டாக குக்காகி வந்துருச்சு. அதிகமாகவும் வேகலை, வேகாமலும் இல்லை. ஸோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். பட்டாணி வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி 90% குக்காகி தான் இருந்தது, இதில் போட்டதும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இதை வந்து அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பாய்.